Is time! UFC 307 ஓட மெயின் எவெண்ட் UFC லைட் ஹெவிவேட் சாம்பியன்ஷிப்புக்கு அலெக்ஸ் பெரேரா கலில் ரவுண்டரி ஃபைட் பண்ணாங்க மொத்த பேப்பரிவியூலேயே செம ஃபைட்டாக இருந்தது இந்த மெயின் எவெண்ட் மட்டும் தான் அலெக்ஸ் பெரேரா வாக் அவுட்ல இருந்து மெயின் எவெண்ட் வைப் வந்துருச்சு க்ரௌட்ல சாமான்னு கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆலெக்ஸ் கலில் ஸ்டேர் டவுனும் பண்ணிக்கிட்டாங்க ஃபைட் ஸ்டார்ட் அப்பயே ஆலெக்ஸ் வியடா கிக் பண்ண போய் மாட்டிப்பாரு ஆனால் எந்த டேமேஜும் இல்லாமல் தப்பிச்சிட்டாரு ரவுண்ட் ஒன் டூவில் கலில் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணார் ஆலெக்ஸ் கூட ஆலெக்ஸ்க்கு சைஸ் அட்வான்டேஜ் இருந்துச்சு கலில் ஸ்ட்ரெச் பண்ணி காம்பினேஷன்ஸ் ஷார்ட்ஸே லேண்ட் பண்ணாரு ரவுண்ட் ஒன் டூல ஆலெக்ஸ் கலீரோட ஸ்ட்ரைக்கிங் கொடுத்து ரெஸ்பெக்ட் தரல கலியில் நல்ல ஷார்ட்ஸ் லேண்ட் பண்ணாரு தான் ஆலெக்ஸ் ஓவரா ஃபார்வேர்ட் போகிறதையே வந்துட்டு நிறுத்தினாரு ரவுண்ட் டூவில் ஆலெக்ஸ் வந்து ஹெட் கிக் மிஸ் ஆயிரும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா கலில் கவுண்டர் ஷாட் போட்டு ஆலெக்ஸை டிராப் பண்ணிட்டாரு ரவுண்ட் ஒன் டூவில் கலில் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணாரு ஸ்கோர் கால்லேயும் கலியில் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாரு ஆனா நல்லாவே எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு ரவுண்ட் டூவில் ஆலெக்ஸோட கார்னர் அப்புறம் தான் ஆலெக்ஸ் வந்து நல்லாவே வந்து கரெக்ஷன் பண்ணாங்க ரவுண்ட் த்ரீல ஆலக்ஸ் இன்னுமே ஃபைட் பண்ணாரு ரவுண்ட் போக போக கலில் செம டயர்ட் ஆயிட்டாரு ஆலெக்ஸ் துரத்திட்டே இருக்காரு ஜேப செம எஃபெக்டிவா யூஸ் பண்ணாரு ரவுண்ட் ஃபோரில் கலிலுக்கு தர்மா எப்படி ஆலெக்ஸோட அத்தனை ஷார்ட்ஸ் வாங்கி நாக் அவுட் ஆகாம இருந்தாருன்னு இருந்துச்சு பேஸ் ஃபுல்லாவே பிளட்டு தான் ஐ கீழே வந்து கட் ஆயிருச்சு நோஸ்லியும் கட் ஆயிருந்தது ஆலெக்ஸ் கார்டு வேற வைக்காம ஷார்ட்ஸ் த்ரோ பண்ணிட்டே இருக்காரு கலில் அப்பப்போ பஞ்ச் வேற ஸ்விங் பண்றாரு ஆலெக்ஸ் இப்படி தான் ஈஸி ரீ மேட்சில் வந்துட்டு நாக் அவுட் ஆனாரு நல்ல வேலை ஆலெக்ஸ் வந்துட்டு எப்படியோ ஃபினிஷ் எடுத்து வின் பண்ணிட்டாரு கலில் கிவ் அப் பண்ணாமல் ஃபைட் பண்ணாரு ஆலெக்ஸ் தரத்தி துரத்தி அவ்வளோ ஷார்ட்ஸ் லேண்ட் பண்ணாரு பாடி ஷார்ட்ஸ் போட்டதும் கலில் பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாரு ரெஃபரி அதுக்கப்புறம் ஃபைட்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க சாம ஃபைட்டாக இருந்துச்சு கலில் தோத்துமே ஃபேன்ஸ் வந்துட்டு அவ்வளோ ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிஷியேஷன் அவர் கொடுத்தாங்க இந்த பேப்பியூவையே இந்த ஃபைட் தான் காப்பாற்றுச்சுன்னு சொல்லணும் ஆலெக்ஸ் ப்ளேராக சாம்பியன்ஷிப்பை வந்துட்டு ரீட்டெயின் பண்ணிட்டாரு அலெக்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு கேட்டப்போ மிடில் வெயிடில் ஸ்ட்ரிக்லேன் வந்துட்டு சாம்பியன்ஷிப்புக்கு டிடிபி ஃபைட் பண்ணணும்னு இருக்காரு நாங்கள் வந்துட்டு ட்ரைனிங் பார்ட்னர் ஸோ மிடில் வெயிட் வந்து வாய்ப்பு இல்லை ஹெவி வெயிட் கூட மூவ் ஆகலாம் ஆனால் லைட் ஹெவி வெயிட் தான் எனக்கு இப்போதைக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அலெக்ஸ் சொல்லியிருக்காரு ஆங்கலையோ ரக்கீட்ச டிஃபீட் ஆலக்ஸ் வர்சஸ் ஆங்கலயோ ஃபைட்டை வந்து சாம்பியன்ஷிப் ஃபைட்டா புக் பண்ணிடலாம் டிடிபி ஸ்டிக்ல மிடில் வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட்டும் முடிஞ்சிரும் ஜோன்ஸ் டிபி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட்டும் முடிஞ்சிரும் ஆலக்ஸ்க்கு இன்னும் ஒரு லைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் பண்ணிட்டு அவர் நெக்ஸ்ட் ஹெவி வெயிட் மூவ் ஆகிறாரா இல்ல மிடில் வெயிட் மூவ் ஆகிறாரன்னு சொல்லிட்டு அவரே டிசைட் பண்ணலாம் என்னோட ஒபீனியன்ல ஆலெக்ஸ் தான் இப்போ யூஎஃப்சியோட ஸ்டார் பெரேரா தான் பான் ஃபோ பவுண்ட் நம்பர் ஒன் இந்த லெவல்ல இவ்வளோ ஆக்டிவா சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்றது வந்துட்டு சாதாரண விஷயமே இல்ல இவர் ஒரு டூ டிவிஷன் சாம்பியனா வேற இருக்காரு தான் ஆலெக்ஸ் இப்ப பவுண்ட் ஃபோர் பவுண்ட் நம்பர் ஒன்னா இருக்கணும்னு சொல்றேன் ஆலெக்ஸ் பராரா யூஎஃப்சி ஃபேன்ஸுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம் ஹோம இனவென்ட் உமன்ஸ் பேண்டம் வைட் சாம்பியன்ஷிப்க்கு ரகெல் பெனிங்டன் ஜூலியான பெனியா ஃபைட் பண்ணாங்க ஜூலியான ஸ்பிளிட் வந்து வந்துட்டு வின் பண்ணாங்க பிரெவியூல நாம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஜூலியானா கிரவுண்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்ட்ரைக்கிங்கில் வந்துட்டு பெனிங்டன் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எனக்கு இந்த ஃபைட்டோட ஜட்ஜஸ் டிசிஷன் வந்துட்டு ராபரின்னு தோணுச்சு ரவுண்ட் ஒன் தான் டிசைடிங் ரவுண்டாக இருந்தது ஏன்னா ரவுண்ட் டூ த்ரீ வந்து கன்ஃபார்மாக தான் வின் ஏன்னா ஜூலியான கிரவுண்டுக்கு ரக்கேல் கொண்டு போனப்பல ரக்கேல்னாலும் ஒன்றுமே பண்ண முடியல ரவுண்ட் ஃபோர் ஃபைவில் ரக்கேல் தான் வின் செமையாக ஸ்ட்ரைக் பண்ணாங்க ரவுண்ட் ஃபோரில் செமையான ரவுண்ட் நாக் டவுன்லாம் வந்து ஆனால் ஃபினிஷ் எடுக்காமல் விட்டுட்டாங்க ரவுண்ட் ஒன் க்ளோஸாக தான் போச்சு ஸ்ட்ரைக்ஸ் ஜாஸ்தி லேண்ட் பண்ணதுன்னு பார்த்தா ஜூலியானா மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ரக்கேலோட ஷார்ட்ஸ் தான் இனிமேல் இருந்த மாதிரி இருந்துச்சு எப்போயுமே க்ளோஸ் ரவுண்ட் போனாலே அது வந்துட்டு சாம்பியனுக்கு தான் வந்துட்டு அட்வான்டேஜ் கொடுப்பாங்க இவங்க ஆனால் ஜூலியானாக்கு வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜூலியானா சாம்பியனானதும் நெக்ஸ்ட் கெய்லாவை ஃபைட் பண்ணுறத பற்றி கேட்டதும் அவங்க உடனே அமெண்டா நூனஸ் வந்துட்டு ட்ரிலிஜிக்கு வந்துட்டு ஃபைட் பண்ண மாதிரி கேட்குறாங்க ஒரு வின் ஜூலியானா எடுத்தது உண்மை தான் கிட்ட ஆனால் அமேண்டா வந்துட்டு அந்த ஃபைட்டுக்கு ட்ரெயினே பண்ணாமல் அசால்ட்டாக இருந்ததை அவங்க டீம்லையே சொல்லிட்டாங்க ரீ மேச் ஒன் சைடடாக போச்சு அமேண்டாவுக்கு ஜூலியானா வருஷம் ஸ்கெய்லா ஃபைட் பற்றி வீடியோ லாஸ்ட்டில் மறுபடியும் பேசியிருப்பேன் அடுத்த ஃபைட் வெயிட் டிவிஷன்ல ஹால் ஆஃப் ஃபேமர் ஜோசே ஆல்டோ மாரியோ பட்டீஸ்டாவும் ஃபைட் பண்ணாங்க பட்டிஸ்டா ஸ்பிளிட் டிவிஷன்ல வந்துட்டு வின் பண்ணாரு என்னோட ஒப்பீனியனில் இதுவுமே ஒரு ராபரி தான் பட்டிஸ்டா கிளின்ச் பண்ணிட்டு ஒரு டேமேஜுமே பண்ணுறதில்ல ஆல்டோ ஒரு டேக் டவுன் கூட பண்ண விடலை ஃபைட் போக போக ஆல்டோ நல்ல ரிதம்ல வந்தாரு செமையை ஸ்ட்ரைக் பண்ணார் ஆல்டோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பட்டிஸ்டாக்கு தான் நான் ஸ்கோர் பண்ணேன் ஆனால் நெக்ஸ்ட் டூ ரவுண்ட்ஸ் வந்துட்டு நான் ஆல்டோக்கு தான் வந்து ஸ்கோர் பண்ணேன் செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு கன்ஃபார்மா ஆல்டோ தான் ரவுண்ட்ஸ் கிளியர் வின் யாருன்னு தெரியும் நமக்கு பட்டிஸ்டா தான் ரவுண்ட் ஒனில் விண் ஆல்டோ தான் ரவுண்ட் டூவில் வின் ரவுண்ட் த்ரீல தான் பாத்தீங்கன்னா பட்டிஸ்டா கிளின்ஸ் பண்ணியே வந்துட்டு டைம் ஓட்டிட்டாரு ஆல்டோ ஆனால் டேக் டவுனும் பண்ண விடல அந்த கிளின்சிங் பொசிஷன்ல வந்துட்டு பட்டிஸ்டாவும் எந்தமே டேமேஜுமே பண்ணல ஜட்ஜிங் கிரைடீரியால இன்னுமே சேஞ்சஸ் கொண்டு வர பார்க்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி கிளின்ச் பண்ணியே சில ஃபைட்டர்ஸ் வந்துட்டு வின் பண்ணிடுவாங்க அடுத்த ஃபைட் மிடில் வே டிவிஷன்ல ரோமன் டொலிட்ஸே கெவின் ஹாலண்ட் ஃபைட் பண்ணாங்க கெவின் ஹாலண்டுக்கு ரிப் இன்ஜுரியினால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்புறம் ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க டொலிட்ஸே தான் வந்து வின் பண்ணாரு கெவின் ஹாலண்ட் தேவையில்லாமல் வெல்ட்ரு வெயிட் மிடில் வெயிட்டுன்னு மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிட்டுருக்காரு ஹாலாண்டுக்கு வெல்ட்ரு வெயிட் தான் கரெக்ட் மணிக்காக ஃபைட் பண்ணுறாரு ஆனால் லூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஏதோ ஒரு பாயிண்ட்ல யூஎஃப்சி வந்து அவரை கட் பண்ணுற மாதிரி நிலமை வந்துடும் ரோமன் டலூட்ஜேக்கு வேற ஜுஜிட்ஸு பிளாக் பெல்ட் கொடுக்குறாங்க கிரவுண்ட் கேமில் ஃபினிஷ் எதாவது எடுக்கிறப்ப கொடுத்துருக்கலாம் இல்லை எதுவும் இம்ப்ரஸிவாக வந்துட்டு டாமினேட் பண்ணும்போது எதாவது கொடுத்துருக்கலாம் தேவையில்லாமல் இந்த மோமெண்ட்டில் போய் கொடுத்துட்டாங்க ஃபேன்ஸ் வர பயங்கரமாக பூ பண்ணுறாங்க அந்த மோமெண்ட்டில் ஹாம்சாட் ராபர்ட் விடேக்கர் இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது நெக்ஸ்ட் ஃபைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரோமன் டவுஸ்ஸே வந்து கேட்டிருக்காரு அடுத்த ஃபைட் உமன்ஸ் பேண்டமேட் டிவிஷனோட நம்பர் ஒன் கன்டெண்டர் ஃபைட் கேட்லின் வியராவும் கைலா ஹாரிசன் வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க கைலா யுனானிமஸ் டிவிஷன்ல வந்து வின் பண்ணாங்க கைலா லெஃப்ட் ஹேண்ட் த்ரோ பண்ணியே தான் அந்த டேக் டவுனை வந்து ஷூட் பண்றாங்க வியரோட ஒரு ஷாட் வந்து செமையாக லேண்ட் ஆச்சு கைலாவை கட்டுமே பண்ணிருச்சு கெய்லா ஸ்ட்ரைக்கிங்ல வீக்காக தான் இருக்காங்க ஆனால் கிரவுண்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க வியரா இன்னுமே கொஞ்சம் அக்ரஸிவாக இருந்திருக்கலாம் ஸ்ட்ரைக்கிங்ல வியராக்கு ஓப்பனிங் இருந்துச்சு ஆனா டிஃபென்சிவா ஃபைட் பண்ணிட்டாங்க கேலாவோட டேக் டவுன் இருக்கனாலயே இப்போ இருக்கிற மொத்த யூஎஃப்சி உமன்ஸ் ஃபைட்டர்ஸ்லேயே கேலா தான் செம கிரவுண்ட் பவுண்ட் வச்சிருக்காங்க வேற ஸ்ட்ரைக்கிங்கில் இன்னுமே அக்ரெஸிவாக இருந்திருந்தால் கெய்லாவை நல்லாவே டெஸ்ட் பண்ணியிருக்க முடியும் கெய்லா செம பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஓவர் ஹைப் இருக்கிறனால தான் இந்த பர்ஃபார்மன்ஸை கூட நாம் வந்து மைனஸை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது விஎப்சி டாப் லெவலில் ஃபைட் பண்ணி வின் பண்ணுறப்போ கெய்லாவோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் செட்டுமே இனிமேல் ஜாஸ்தி தான் ஆகும் நெக்ஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து கேலா ஹாரிசனுக்கு தான் ஜூலியானா கெய்லா ரெண்டு பேருமே ஸ்ட்ரைக்கிங்ல தான் வீக்கு ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எனக்கெனவோ கேலா வந்து சாம்பியன் ஆயிருவாங்கன்னு தான் தோணுது ரெண்டு பேருக்கும் ஃபைட் புக் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லாவே ஸ்டாக் பண்ணி ஃபைட்டை வந்து கன்ஃபார்மா பில்டப் பண்ணுவாங்க ப்ரீலியம்ஸில் ஒரு ஃபைட் பத்தி முக்கியமா பேசியாகணும் வெல்டர்வேட் டிவிஷன்ல பக்லேவும் ஒண்டர் பாயும் ஃபைட் பண்ணாங்க பக்லே வந்து ஒன்டர் பாயை நாக் அவுட் பண்ணிட்டாரு போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூல பக்லே வந்து கமார் கால் அவுட் பண்ணியிருக்காரு வெயிட் கண்டென்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆகிட்டே இருக்காங்க ஆல்ரெடி ஷவாட் இயங்கேரி ஜேடிஎம்லாம் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா பக்லேவும் அந்த லிஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டு இருக்காரு டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாப்போம்